சேனல்ல வந்து சேமியா கேசரி எப்படி பண்றதுங்கறத பாக்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்றது. சேமியா எப்பவுமே நம்ம வீட்ல இருக்கும். இதுக்கு நம்ம sugar இருக்கும், nuts வகையறா எல்லாமே இருக்கும். சோ வந்து இமிடியேட்டா பண்றது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். தேவையான பொருட்கள் ghee, சேமியா, sugar, ஏலக்காய் பவுடர் பிளஸ் ஜாதிக்காய் பவுடர், ரைசின்ஸ், cashew nuts, உப்பு, தண்ணி, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து அதை சேமியாவை ஃப்ரை பண்ணுவோம். இந்த முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணிடுறேன். முந்திரி ஆட் பண்ணுறேன். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து அந்த ரைசின்ஸை உள்ள போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு, இந்த ரைசின்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா உப்பி வந்துருச்சு, நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கப் சேமியா எடுத்திருக்கேன், அதை அதே நெய்யில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கேசரி நம்ம சாப்பிடும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து வறுத்த சேமியா எடுத்திருந்தா அதையும் லைட்டாக நீங்கள் வந்து லைட்டாக ghee ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் எந்த அளவில் நம்ம வந்து சேமியா எடுத்தோமோ அதுக்கு 2 கப் தண்ணி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு இந்த சேமியா நல்லா குக் ஆன பிறகு தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சுகர் ஆட் பண்ணால் அது வந்து குக் ஆகாது. இப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு அது குக் ஆகிருக்கு. நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் வத்தியிருக்கு. நம்ம வந்து இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் நீங்கள் வந்து கொஞ்சமாக நல்லா சூடான பாலில் குங்கும உப்பு போட்டு அதை கரைச்சி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. லைட் எல்லோ கலர் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் இது இன்னும் பாயில் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை கிளறி விடுவோம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்திரிச்சு பாருங்கள். இப்போ வந்து மறுபடியும் 1 ஸ்பூன் ghee நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1 கப் சேமியாக்கு 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு சுகர் நிறைய வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் நீங்கள் வந்து 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணோடனே கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். கூட கொஞ்ச நேரம் கிளறி இருந்தால் நல்லா திட்டமாக வந்துடும். உதிரி உதிரியாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை கிளறி விடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கிளறி இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு வச்சுருக்க ஏலக்காய் தூள், ஜாதிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்டியில் ஒட்டாதபடி அந்த மாதிரி சுருண்டு வரும்போது நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். அப்புறம் வந்து சுவையான சேமியா கேசரி தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், உங்கள் ஜெயா ஜஸ்டின்.